ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பரஸ்யாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தசி நட்சத்திரம் திருவாதிரை காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூசம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் மூலம் அதாவது யம பயம் போக்கும் சிவராத்திரி நாளாகவும் பிற தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பிரதோஷ நாளாகவும் இன்றைய நாள் அமையது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அந்த குரு பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை அதிகரிக்க செய்யவாருங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஏ வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய சுக சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்கள் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானங்கள் உருவாகும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் பால் வியாபாரம் மற்றும் கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கு கைமேல் லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்தைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நலிந்த தொழில் உயர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவிற மீனை போல நடந்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னி லிங்க பெருமாள் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ கவர்ச்சியான பேச்சும் கம்பீரமான தோற்றமும் இயல்பாகவே கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேடிய உதவிகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும் ஏற்கனவே வெளிநாட்டில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை ஓரளவு தெரிஞ்சுக்கிறது கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வாகன மாத்தி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ ரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே வி கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி எல்லை இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களிலேயே மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ பி தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அள்ளல் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி வரும் அலைபேசி வழியாக கூட சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு உருவாகும் இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானமும் அல்லது தியானமும் கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன் அதிர்ஷ்டையின் மூன்று அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம் அதிகாரத் தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவானுடைய வீடு உங்களுக்கு பாகியஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த பாகியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியும் உபஜய லாப லாபஸ்தானாதிபதியும் அதாவது புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி வி டபிள்யூ தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து அந்த சந்திர பகவான் ஜென்ம ராசியை சப்தம பார்வையாக பார்க்கறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும் ஏற்கனவே திருமணமாகி இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் அடுத்தவங்க வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையை ஒற்றுமை சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக எதிர்பார்த்த பூமி யோகம் இன்றைய நாளில் பலிதமாகும் ஏற்கனவே பூமி அல்லது வீடு மனை உள்ளவர்களுக்கு அடுத்து ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாளில் அமையும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு பூரிப்பாகவே அமையும் அஸ்ட்ரோ ரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்திலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளி அம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே அதாவது இன்றைய நாள் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் அந்த மாதிரியான புண்ணியஸ்தலங்களில் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் வேண்டுதல்களுக்கு உடனடியான வரமும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்திய வழிபாட்டு தெய்வம் அருள்தரும் அங்காளம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஜே இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடத்திலிருந்து பத் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினொன்றாம் இடத்தை வச்சு எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அதாவது லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது பதினொன்றாவது இடமாக வரக்கூடிய அந்த இடம் உப ஜெய லாபஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினொன்றாம் இடத்தை வச்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய அதாவது உத்தியோகமோ தொழிலோ ஏதாவது ஒரு ஜீவனம் பண்ணி அதில் வரக்கூடிய செல்வத்தை வந்து வீட்டில் தங்க வைக்க முடியுமா அதே சமயம் இவருக்கு வரக்கூடிய செல்வங்கள் வந்து சேமிப்பாகுமா லாபம் வேணுமில்லையா வியாபாரம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் வியாபாரம் செய்கிறது அப்படிங்கிறத விட அந்த வியாபாரத்தில் லாபம் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடிய வியாபாரத்தில் லாபம் இருக்குமா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நானும் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சமூகத்துக்கு காட்டிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் உண்மையாலுமே தொழில் நடந்து உங்களுக்கு மேன்மை கிடைக்குமா லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பதினொன்றாம் இடத்த வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி உபஜய லாபம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிறு எதிர்ப்புகளை தாங்கிக்க முடியாமல் தேவையில்லாத அதாவது தவறான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் அதே ஜெய லாபஸ்தானமாகிய இந்த பதினொன்றாம் இடம் வந்து ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்துன்னு வைங்களே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் இறுதி வெற்றி அதாவது ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பதினொன்றாம் இடமாகிய உப ஜெய ல ஜெய லாபஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்